ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் இந்த பஞ்சாமிரதம் நாங்கள் ஒவ்வொரு விஜயதசமிக்கும் வீட்டில் பண்ணுவோம். சாமிக்கு தான் நெய்வேத்தியம், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். அது அப்படியே நான் திடீர்னு பிளான் பண்ணாமல் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா அதை நான் காட்டுறேன் எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லி. என்னெல்லாம் பழங்கள் இருக்கோ அதெல்லாம் போடலாம். இப்போ பழம் நறுக்கிட்டு இருக்கோம், வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம், ஆரஞ்சும் இருக்குது, ஆரஞ்சு உரித்து போடலாம். ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸுமே இதில் போட்டுக்கலாம். ஆரஞ்சு உரித்து போட்டிருக்கு, பழம், ஆப்பிள், மாதுளம்பழம் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஆரஞ்சு தோலெல்லாம் எடுத்துடுங்க. அதில் வந்து வெல்லம், பொடிச்ச வெல்லம் போட்டிருக்கோம். அதை நான் அவசரமாக எடுத்தாலும் வீடியோவில் மிஸ் ஆகிடுது. வெல்லம் பொடிச்சு அதில் போட்டுக்கணும். நல்லா இது கொஞ்சம் தாராளமாக வெல்லம் போட்டுக்கணும். கொஞ்சம் சுகரும் போட்டுக்கலாம், சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெல்லம் நிறைய போட்டுக்கணும், பொடிச்சு போடணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும், கட்டினா கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா பொடிச்சுட்டு வெல்லத்தை போட்டுடணும். கொஞ்சம் சுகரும் போட்டிருக்கோம், போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் கலக்கும்போது. அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சையும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். திராட்சை இருக்குது அந்த கரண்டியில், முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கோம். இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம், இருந்தால் போட்டுக்கலாம். அப்புறமா டேட்ஸு, பேரிச்சம்பழம், அது பஞ்சாமிரதம் போடுவாங்க எப்போவுமே, அது கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டிருக்கோம். ஃபுல்லாக அப்படியே போட வேண்டாம், கொட்டை இருந்தால் எடுத்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக பிச்சு அதையும் போட்டுக்கலாம். டேட்ஸு, இந்த பேரிச்சம்பழம் அது போட்டிருக்கோம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம், தேங்காய் கீட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசாகவே, ஆனால் தின்னாக இருக்கணும், ரொம்ப திக்காக போடாதீங்க. கொஞ்சம் தின்னாக கீட்டி போட்டுக்கணும். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுனால புதுசாக உடச்ச தேங்காயிலேருந்து எடுக்கணும், யூஸ் பண்ண தேங்காயிலேருந்து எடுக்கக்கூடாது. தேங்காவும் போட்டாச்சு, வேணா துருவி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசாக துருவி போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் போட்டுடலாம். நாங்கள் இதை அவசரமாக பிளான் பண்ணாமல் எடுத்தாலும் சரி, தான் வீடியோவில் மிஸ் ஆயிடுது. ஏலக்காய் பொடி போட்டாச்சு, கொஞ்சம் நெய் விடணும். பஞ்சாமிரதம் கொஞ்சம் நெய்யும் விடணும். அதில் நெய் ரொம்ப விட வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த பஞ்சாமிரதம். இப்போது டேஸ்டியான பஞ்சாமிரதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.